இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹோண்டாவோட WS20X பம்பு. இது நம்ம மாவட்டம் சிவகங்கை ராம்நாடு மதுரையில் ரொம்ப ஃபேமஸான பம்பு. காரணம் அதோட விலை, அந்த விலைக்கேற்ற அதோட வேல்யூ ப்ரொபோசிஷன், அதாவது வேலை திறன், இதுதான் இருக்கிறதே ஹோண்டாவிலே கம்மியான ரேட்டில் ஸ்டார்டிங் ரேட்டில் உள்ள பம்பு. இது GX80 ஹோண்டாவோட எஃபிஷியண்டு மோட்டரால பவரான பம்பு. இதோட இன்னு அவுட்டு இன்ச் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு இன்புட்டு 2 இன்ச்சின் அவுட்புட்டு. இது 18 அடி வரைக்கும் ஆழத்தில் தண்ணி எடுக்க முடியும். செங்குத்தாக 30 அடி வரைக்கும் தண்ணி அனுப்பு திறன் கொண்டது. வெர்டிகலாக தரமட்ட லெவலில் 400-500 அடி வரைக்கும் தண்ணி அனுப்பலாம். 1 நிமிஷத்துக்கு 500 லிட்டர் தண்ணி டிஸ்சார்ஜ் செய்யும். இது வெயிட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி, 22 கிலோ. ஒரு ஆள் எங்கள் அவர் தேவைக்கு தகுந்த மாதிரி எந்த இடத்தையும் தூக்கிட்டு போயிட்டு ஒரு மொபைலில் பம்பாக அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது இது ஒரு மோனோ பிளாக் நான் செல் பிளேமிங்க, அது ஒன்று தான் இதில் டிஃப்ரெண்ட்டு. இது வாங்கும் போது இது கூட மேலே இருக்க பெல்ட்டு கீழே ஃபுட்பால்லாம் வராது, தனியாக வாங்கிக்கணும். அது மட்டும் எக்ஸ்ட்ரா சார்ஜ் வரும். உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி ஓஸ் வாங்கிக்கிட்டிங்கன்னா இது உங்கள் உங்கள் தேவைகளை திருப்தி பண்ணக்கூடிய நம்பர் 1 பம்பு. இப்போ அந்த பம்போட பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி, அது எவ்வளோ மணிக்கு எவ்வளோ இது மணிக்கு எவ்வளோ பெட்ரோல் பிடிக்குங்கிறத பார்க்கலாம். டேங்க் கெப்பாசிட்டி வந்து 1.5 லிட்டரு, 1.5 லிட்டருக்கு 3 நேரம் தாராளமாக ஓடும், ப்ளஸ் ஆர் மைனஸ் 10 நிமிஷம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 6.5 லிட்டருக்கு 1 நேரம் ஓட்டம் திறன் கொண்ட பம்பு. இது இதோட ஆன் ஆஃப் சுவிட்சு, எப்போ நீங்கள் ஆன் பண்ணுறீங்களோ அதை ஆன் பண்ணி ஆஃப் ஆன் பண்ணுங்கள். ஆஃப் பண்ண மோட்டர் ஆன் ஆஃப் பண்ணால் சுவிட்ச் ஆஃப் பண்ணாலே ஆஃப் ஆயிரும். ஆன் பண்ணிவிட்டு இந்த ரோப்பு மூலமாக ஈஸியாக யார் வேணாலும் இந்த பம்பை ஆன் பண்ண முடியும். இது நீங்கள் பார்க்குற பட்டன் தெரியுது உங்களுக்கு. இது வந்து ஆக்சிலேட்டரு, பைக்கில் இருக்க மாதிரி நாம சீட் இருக்க வச்சிங்கன்னா ஸ்லோவாகவும் மொயில் சீட் இருக்க வச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாகவும் போகும். எப்போல்லாம் தண்ணி கம்மியாக வேணுமோ எஃபிஷியண்டாக ஓட்டுமோ ஆம சைட் வச்சுக்கலாம். தண்ணி ஜாஸ்தியாக டிஸ்சார்ஜ் பண்ணும், 500 லிட்டர் பர் நிமிஷத்துக்கு வந்தே ஆகும்னா மொயில் சீட் வந்தீங்கன்னா போகும். அதுக்கு தகுந்த மாதிரி பெட்ரோல் கன்சம்ஷன் இருக்கும். இது ஃபியூவலோட ஆன் ஆஃப் சுவிட்சு, நீங்கள் எப்போ ஆன் பண்ண போகிறீங்களோ அப்போ ஃபியூவல் ஆன் பண்ணிவிட்டு மற்ற நேரெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. முதல் டைம் ஆன் பண்ணும்போதோ இல்லை ரொம்ப நேரம் பேர் ஓட்டாமல் ஆன் பண்ணும்போதோ இல்லை எப்போவுமே ஆன் பண்ணும்போது சோக்கை யூஸ் பண்ணி சோக்கை ஆன் பண்ணி ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் முடிஞ்சதுக்கப்புறம் சோக்கை நீங்கள் திருப்பி ஆஃப் பொசிஷனுக்கு கொண்டு போயிடலாம். இதோட எப்போவுமே கம்பெனி கொடுக்குற ஹோண்டாவோட 2 வருஷம் வாரண்டி வருதுங்க. நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுருக்க 2 விஷயம், ஆயில் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கணும். அதுக்கு இந்த நாப்பு யூஸ் பண்ணி பார்த்துக்கணும். இந்த ஆயில் வந்து இதோட கெப்பாசிட்டி 350 ml, முதல் 20 நேரத்துக்கு ஃபஸ்ட் டைம் மாற்றணும். அதுக்கப்புறம் எல்லா 50 நேரத்துக்கு மாற்றினா அது அது நம்ம ஆஸ் பர் கம்பெனி ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் 2வது விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம், எப்போ நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்களோ அந்த டைமில் பெட்ரோல் இல்லாமல் ட்ரையாக வச்சிங்கன்னா இதில் எந்த கம்ப்ளைண்ட்டும் வர வாய்ப்பு இல்லை. பெட்ரோல் வச்சுட்டு ஒரு மாதம் 2 மாதம் ஓட்டாமல் இருந்தீங்கன்னா அது உள்ளே போய் கார்பரேட்டர்லாம் சோக் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது பெட்ரோல் இன்ஜினால். ஸோ அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுட்டு ஆயில் இருக்கணும், ஓட்டாத டைமில் பெட்ரோல் இருக்கக்கூடாது, இந்த ரெண்டையும் மனசில் வச்சுருந்தீங்கன்னா இதோட லைஃபோட லைஃபை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எல்லா இதுவும் இருக்குங்க. இதோட MRP 21700, நம்மளோட ஆஃபர் ப்ரைஸ் 17500. இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருந்து நம்புகிறோம். இந்த வீடியோவை கண்டுகளித்த அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நண்பர்களுக்கும் உங்கள் SK என்டர்பிரைசஸ் ஹோண்டாவின் முன்னாடி டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் மதுரை சார்பாக மனமார்ந்த நன்றிகள்.